இதெல்லாம் பண்ணுறபோது என்ன ரிசல்ட்னு பார்த்தோம்னா, இட்ஸ் எஃபெக்ட் ஆன் த பிளான்ட்ஸு. பிளான்ஸில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா, மேலே ஸ்ப்ரே பண்ணுறபோது மேலே அந்த இலை மேலே வந்து ஒரு தின் ஃபிலிம் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுக்குற மாதிரி மேலே ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா இன்றைக்கி பால் தேயிலால் கொழுப்பு இருக்குது இல்லை, அந்த பேட்டி மேலே படிஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெயில் நேரத்தில் வந்து இது நீர் ஆவியாகாது. டிரான்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, வெயில் நேரத்தில் நீர் ஆவியாகுது இல்லை, ஆவியாக குறைஞ்சிக்கிடும். ஆவியாக குறைஞ்சி வச்சுன்னா வாட்டர் இன்டேக் குறைஞ்சிக்கும், தண்ணி தேவை குறைஞ்சிக்கும். அதாவது 10 வாரம் தண்ணி விடுறது நம்ம 10 நாள் பண்ணலாம், இருக்கலாம் லேட்டாக விடலாம், தண்ணி தேவையை குறைச்சிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த செடி வந்து நிறைய குழந்து விடும், நிறைய இலைகள் வரும். இலையெல்லாம் எண்ணிக்கை அதிகமாகும், அகலமாக வரும், பெருசாக வரும். இலையில் எண்ணிக்கையும் அகலம் அதிகமாக வரும், லீஃப் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக என்னன்னா, டோட்டல் லீஃப் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிடுது. இலை பரப்பு அதிகமாக போது ஃபோட்டோசிந்தேசிஸ் சொல்கிறோம்ல, ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தேசிஸ் அதிகமாக நடக்கும். அதிகம் நடக்கிற போது அது நிறையா அதில் இந்த கார்பரேட் மற்றெல்லாம் சார்ஜாக உற்பத்தி பண்ணும், விளைச்சல் அதிகமாகும். ஏன்னா ஒளிச்சேர்க்கு அதிகமாக போது அதுக்கு தகுந்த மாதிரி விளைச்சல் அதிகமாகும். அது ஒன்று, நம்ம தண்ணி தேவை குறைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, தண்டு பார்த்திங்கன்னா அந்த தண்டெல்லாம் திக்காகவும் பெருசாக வரும், நிறைய பிரான்ச்சஸ் வரும். செடி வந்துன்னா சைடு நிறையா கிளையெல்லாம் நிறையா வரும். அப்போ அதனால் காப்பு அதிகமாக காய்க்கும். தண்டு திக்காக இருக்கிறவங்க கெட்டியாக வரும், கெட்டியாக வரனால காய்கறிகளும் நிறையா பிடிச்சா கூட ஒடியாது, சாயாது. இப்போ நெல்லுக்கெல்லாம் தான் சாஞ்சி போயிருதில்ல, காய் காற்றுக்கு சாயம் இருக்கும். அடுத்தது வேரில் என்ன செய்யுது அப்படின்னா, தண்டு பெருசாக போது உங்களுக்கு நிறைய பேர் நல்லா, இப்போ கரும்பெல்லாம் தண்டில் தானே நமக்கு விளைச்சல், இனிப்பு. கரும்பு வந்து தண்டு தான் மெயின். அப்போ கரும்பில் என்ன பண்ணோம்னா, தண்டு நல்லா திக்காக பெருசாக இருக்கும், கட்ட செட்டமெண்ட் ஆயிரும். அப்புறம் டன்னேஜ் அதிகம் வரும், கணக்கு கணக்கு கேப் அதிகம் வரும். அப்புறம் சுவர் கண்ட் அதிகமாயிரும். சாதாரணமாக 8-9 தான் வரும் சுவர் கண்ட். எல்லாமே இதில் மில்லில் எடுக்கிறது 8% மினிமம் கொடுக்குறோம், இது 12% வரும். அப்போ சர்க்கரை உற்பத்தி அதிகமாகும் அதில். அதே மாதிரி வேரில் போய் இது என்ன பண்ணுது அப்படின்னா, வேரினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துது, நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அதிகமாயிருது, ரூட் வந்து நீளம் அதிகமாயிருது, நிறையா பிரியுது, முசு முசு நிறையா பிரான்ச் பிரியுது, நீளம் அதிகமாயிருது. நீளம் அதிகமாகிறது மணலில் ஆழமாக போகுது, கீழே ஆழமாக போய் டீப்பாக போகப்போ அந்த வாட்டர் மேலே ஏற முடியலன்னா அடியில் இருக்கிற நீரை அழுத்தி இழுத்துக்குது. அப்புறம் மினரல்ஸ் மொத்தம்லாம் டீப்பாக போகிறவது டீப்பர் லேயர்லாம் அதிகமாக எடுத்துக்குது. அப்போ வந்து செடி நல்லா வளருது, வேணுங்கிற சத்தெல்லாம் கிடச்சிக்குது. இது பண்ணுறது உங்களுக்கு விளைச்சல் அதிகமாகும். அப்புறம் காய்கறி பழங்கள் எதாக இருந்தாலும் என்ன ஒன்று அப்படின்னா, சைஸ் பெருசாக வரும், எண்ணிக்கை அதிகம் வரும், சைஸ் பெருசாக வரும். சைஸ் அது பெருசாக இடம் அதிகம் வரும். நெல்லுக்கே வந்து சின்னக்கெல்லாம் 2-3 மேலே அடிக்கக்கூடாது, நெல் பெருசாகிடும். பார்த்தாங்கன்னா அது பொன்னி இது மாதிரி நம்ப மாட்டேன், திக்காக இருக்குது 5000 அது மொட்டை ரகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா அது கம்மியாக அடிச்சுக்கணும். மொட்டை ரகத்துக்கு தலைவர்கள் அடிக்கலாம். மூட்டைக்கு வந்து 10-5 இடம் வச்சா வரும். நெல்லுக்கு இடம் வச்சா வர காரணம் வந்து பதர் இருக்காது, எல்லா மணியுமே ஃபுல்லப்பாயிரும், பதரே இருக்காது. அப்புறம் ஒவ்வொரு மணியும் திக்காக இருக்கும். அப்புறம் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக, அதெல்லாம் பண்ணுறது வெயிட் அதிகம் வந்துடும். மூட்டை 10-15 விளைச்சல் வச்சா வரும். அப்போ வந்து டோட்டல் விளைச்சல் நமக்கு கூடுது. அப்புறம் குவாலிட்டி கீப்பிங் உள்ள நல்லாயிருக்கு, காய்கறி பழம் எதாக இருந்தால் அதிகம் நாளைக்கு வச்சுருக்கலாம், உடனே கெடாது வாடாது. அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி சாதமெல்லாம் சாப்பாடெலாம் பண்ணோம்னா, காலையில் பண்ண சாப்பாடு நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும், ஒரு நாளைக்கு பூரா நல்லாயிருக்கும், ஒன்றும் கெடாது. இந்த கம்மையில் அடிக்கிற அரிசியெல்லாம் நஞ்சு பேருன்னு சொல்கிறோம், நொச நொச்சம் போயிடும். இது அப்படி ஆகாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உரத்த நிறைய போடப்போட என்னாகும்னா, காய்கறியெல்லாம் இப்போ பார்க்குற சைஸ் பெருசாக வரும், இல்லை நீர் தான் இருக்கும், பொறிச்சு கொண்டு வச்சோம்னா 2 நாள் பார்த்தா சுருங்கி போயிடும். இதில் அப்படி இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கீப்பிங் கோல்டு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட் அதிகமாயிருக்கு, சுகர் கண்ட் வந்து 15-25% அதிகமாகுது. பப்பாளி, கொய்யா, மாதுளை, மாமரம் எது கடிச்சாலும் சரி, பழத்துக்கு வந்து சுகர் கண்ட் அதிகமாக வருவது என்னாகும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இனிப்பு அதிகமாக வருது இல்லை, அதனால் பழம் வந்து வாடாமல் இருக்கும், அதிக நாளைக்கு வச்சு விற்கலாம். அது மறுக்கலாம், மறுக்கலாம், மறிக்கிற போது மேலாடிதான் கொட்டை மரம் தெளிக்கல, இல்லைன்னா வேரில் கலந்து விடலாம் தனியாக வைக்கிற போது. குரும்ப ஒட்டாது, நமக்கு காய் நிறையா பிடிக்கும், காய் சைஸ் பெருசாக வரும். உள்ள பருப்பு இருக்குல்ல கெர்னல், பருப்பு வந்து திக்காக வரும், அதில் ஆயில் கண்ட் அதிகமாகும்,
சாதாரணமாக தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு 12 கிலோ வரும் பருப்பு. 100 ரூபாய் உடைச்சி வெட்டி காயப்போட்டால் 12 கிலோ வரும். அதே பஞ்சவியம் விடுற மரமாக இருந்ததுன்னா 17-18 கிலோ வரும் அதிகம் வரும். அப்புறம் ஆயில் பர்சன்டேஜ் கன்னடா அதிகமாக வந்துடும், அட்டரை போதும். இது மாதிரி பஞ்சவியம் விடணும். ஒரு பஞ்சவியம் விடுறது ஸ்மெல்லுக்கே பூச்சிலாம் முக்கவாசி பூச்சி வராது, பஞ்சவியம் சாணிவாசி பூச்சிலாம் அதிகம் வராது. இதில் வந்து என்ன பண்ணுன்னா இலை முரமுறன்னு ஆயிரும், உரம் போட்டு மறந்துக்கிறது இலை வந்து மெலிசாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பூச்சி திங்கிறக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூரியா போடுற காட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து முரமுறம் ஒரு மாதிரி இதாக இருக்கும், அதனால் பூச்சி வந்து கவர்ச்சி இல்லை வராது. கிராமத்தில் வாங்குறோம்ல, கிராமத்தில் இயற்கையாக இருக்கணும் பார்த்தா யாருக்கும் ஆசை வரதில்லை, நடிகெல்லாம் மேக்கப் போட்டு போனால் ஆசை வரதில்லை, பூச்சி வந்து அட்டாக் பண்ணுற காரணம் கவர்ச்சி தான்.